ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். அதாவது வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச் அப்படின்வாங்க. அதாவது ஒருத்தரை வந்து நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்னா, அவரை வந்து அவரை போய் வந்து நீங்கள் தப்பாக பேசுகிறதோ, அவர் மேலே வந்து கோவப்படுறதோ, அவர் முன்ன அவர் வந்து அவரை வந்து கெட்டு போகணும்னு நினைக்கிறதோ, இதெல்லாம் வந்து ரிவெஞ்ச் கிடையாது. ரிவெஞ்ச் அப்படிங்கிற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி. அவர் முன்னாடியே வந்து வெற்றி பற்றி காட்டுறது. உங்களை பற்றி யார் தப்பாக பேசுனாங்களோ, உங்களை பற்றி யார் வந்து அவதூறாக பேசுனாங்களோ, அவங்க முன்னாடியே வந்து வாழ்ந்து காட்டுறது, சக்ஸஸ் ஆகி காட்டுறது. அந்த சக்ஸஸ் தான் வந்து பெஸ்ட் ரிவெஞ்ச் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஸோ அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரு ரத்தன் டாட்டா அவர்களுடைய வீடியோ. ரத்தன் டாட்டாவை பார்த்து ஃபோர்ட் கம்பெனி ஓனரு, ஒரு காலத்தில் உனக்கெல்லாம் வந்து பிஸ்னஸே பண்ண தெரியாது, நீ எல்லாம் வந்து கார் பிஸ்னஸுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொன்ன மூஞ்சியில் கரியை பூசுகிற மாதிரி, 10 வருஷம் கழித்து ஃபோர் கம்பெனியோட காரையே வந்து அவர் வாங்கி ஓனராக வந்து இருந்திருக்கார். லேண்ட் க்ரூசர், ரேஞ்ச் ரோவர், ஜாக்வார் போன்ற மாடல்ஸ் எல்லாம் வந்து ஃபோர்ட் கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கி, ஃபோர்ட் கம்பெனிக்காரன் ஐயா சாமி எப்படியாவது என்னோடய காரை வாங்கி எங்கள் கம்பெனியை காப்பாற்றுங்கன்னு சொல்லி காலை விழாத குறையாக வந்து ரத்தன் டாட்டா கிட்டே வந்து கெஞ்சி வந்து போயிருக்கான். ஒரு காலத்தில் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்ட, அசிங்கப்படுத்தப்பட்ட, ஹியூமிலேட் பண்ணப்பட்ட ரத்தன் டாட்டா அவர்கள் ஃபோர்ட் காரை வந்து கெஞ்சுற அளவுக்கு வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்து காட்டுறாரு. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து வீடியோவாக இருக்கும் போது, அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், என்னடா நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமே நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் வர மாட்டேந்தே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு ஸ்டோரி வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவின் முடிவில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வெற்றி உங்களை தேடி வரும். ஸோ இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். நமக்கெல்லாம் தெரியும், ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மட்டும் இல்லை மிகப்பெரிய ஃபிலான்த்ரோபிஸ்ட். அவர்கிட்ட இருக்கிற சொத்து பெரும் பங்கு வந்து அவர் தானமாக கொடுத்துட்ருக்காரு. அந்தளவுக்கு வந்து எல்லாரையும் எல்லாராலையும் வந்து நேசிக்கப்படக்கூடிய திரு ரத்தன் டாட்டா அவர்களோட ஸ்டோரி தான் இப்போ பார்க்க போகிறோம். அவர் வந்து 1990களில் ஒரு கார் கம்பெனி வந்து ஆரம்பித்தார். அப்போ வந்து அவருக்கு நிறைய பிஸ்னஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் கம்பெனி ஆரம்பித்து அதில் வந்து அவர் இந்தியாவில் வந்து ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவளோட அந்த கம்பெனி ஆரம்பித்து டாட்டா இண்டிகா அப்படிங்கிற காரை வந்து 90ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறார். டாட்டா இண்டிகா வந்து அப்போது ரிலீஸ் பண்ண நேரத்தில் அதுக்கு வந்து பெரிய பிக்கப் இல்லை, அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பெரிய ரீச்க்கு வந்து கிடைக்கல மார்க்கெட்டில். ஒரு அச்சீவ்மெண்ட்டு, அதாவது அது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற அவரோட எண்ணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியல. இப்போ டாட்டா இண்டிகா வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் கிடைக்காதனால அது ஒரு ஃபெயிலியரான ப்ராஜெக்டாக வந்து டாட்டா அவர்கள் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ இப்படி வந்து சேலு ரொம்ப குறவாக இருந்ததுனால டாட்டா இண்டிகோடது, அப்போ இவர் வந்து இந்த கார் டிவிஷன் வந்து விற்றுலாம், ஏன்னா வந்து சேல் அதிகமாக இல்லை, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து கார் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகலை, ஸோ அது வந்து விற்றுலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ரத்தன் தாத்தா அவர்கள் வந்து வராரு. அதனால் வந்து இவர் கார் விற்றுலாம் அப்படிங்கிற அந்த டாட்டா இண்டிகா மோட்டர்ஸ் அந்த கார் டிவிஷன் விற்றுலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து 1999 ரத்தன் டாட்டாவும் அவரோட டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து யூஎஸ்ஏக்கு வந்து போகிறாங்க. அங்கே இருக்கிற ஃபோர்ட் கம்பெனியோட ஓனரான பில் ஃபோர்டு அவர்களை வந்து மீட் பண்ணுறதுக்காக டெட்ராய்ட்டில் வந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஃபோர்ட் கம்பெனிக்கு வந்து இந்த டாட்டா மோட்டார்ஸை வந்து விற்றுலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து அவர் போகிறாரு. அங்கே போய் ஒரு 3 மணி நேரம் வந்து மீட்டிங் நடத்துகிறாங்க. பில் ஃபோர்டோடையும் டாட்டாவும் அவர்களோட டீமும் வந்து 3 மணி நேரம் மீட்டிங் நடத்தி கடைசியில் வந்து அந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகாமல் ஒரு அவமானப்படுத்தப்பட்டு அவர் வந்து வெளியில் அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறாரு, பில் ஃபோர்டு வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து கார் பிஸ்னஸே என்னன்னு தெரியாது, அதை வந்து நீங்கள் தொடங்கிருக்கவே கூடாது, நீங்கள் வந்து அதை தொடங்கி இவ்வளோ பெரிய ஃபெயிலர் வந்து நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து போனால் போதுன்னு சொல்லி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் காரை, இனிமேட்டு வந்து இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை வந்து நீங்கள் இறங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து நோஸ் கட்டு கொடுத்து டாட்டா அவர்களை வந்து ஹியூமிலேட் பண்ணி பில் ஃபோர்டு அவர்கள் வந்து மீட்டிங்லேருந்து வெளியில் அனுப்புகிறார். மீட்டிங் வெளியில் வந்த பிறகு ரத்தன் டாட்டா அவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்து. அவங்க பேச்சுவார்த்தைகளும் அவர் பேசின விதங்களும் இவருக்கு வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ரத்தன் டாட்டா என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட அந்த கார் டிவிஷனை வந்து விற்கிறதில்ல, ஃபோர்டுக்கு விற்கிறதில்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணிட்டு அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்துடுறாரு. இந்தியாவுக்கு வந்து அந்த டாட்டா மோட்டர்ஸ் மேலே வந்து அவர் மிகப்பெரிய ஃபோக்கஸ் வந்து கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு வந்து அதை ஃபெயிலியராக போய்டுன்னு எதிர்பார்த்தாரோ அதை வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தோட அந்த ஒரு நோக்கத்தோட அந்த டாட்டா மோட்டர்ஸில் வந்து அவர் மிகப்பெரிய ஃபோக்கஸ் வந்து கொடுக்குறாரு. டே பை டே அதுக்கான வேலைகள் வந்து மும்முரமாக நடக்கும், ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறாங்க.
சொல்லுவாங்க இல்லையா, ஃபெயிலியர் இஸ் அ கிரேட் மோட்டிவேஷனு. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ரத்தன் டாட்டா அவர்கள். அந்த டாட்டா மோட்டர்ஸுக்காக அவ்வளோ தூரம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டீமோட அதை வந்து சக்ஸஸ் ஆகணும், ஃபோர்டை வந்து மூக்கொடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த கம்பெனியை வந்து அவர் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 1999 அவமானம் சந்தித்த பிறகு இந்தியாவில் வந்து அவர் டாட்டா மோட்டர்ஸ்க்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி 9 கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 2008 வந்து உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் வந்தது. ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் வந்தபோது ஃபோர்ட் கம்பெனி வந்து பேங்க்ரப்சி ஆகிற அளவுக்கு வந்து போகிறாங்க. அப்போ வந்து அந்த ஃபோர்ட் கம்பெனி வந்து அவங்கக்கிட்ட வந்து நிறைய மிகப்பெரிய லக்ஸரி கார்ஸ்லாம் இருக்குது, ஜாக்வார், லேண்ட் ரோவர், இந்த மாதிரி மிகப்பெரிய கார்ஸ்லாம் வந்து ஃபோர்ட் கம்பெனி ஓன் பண்ணுறாங்க. ரேஞ்ச் ரோவர், லேண்ட் ரோவர், ஜாக்வார் போன்ற மாடல்ஸ். அப்போது அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் டாட்டா கிட்ட வந்து வராங்க. அவங்க வந்து அந்த மாடல்ஸ் வந்து வித்துடணும், ஏன்னா வந்து ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் அதிகமாக இருக்கிறனால அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியல. எப்படியாவது வந்து இந்த மாடல்ஸை வித்துடணும்னு சொல்லிட்டு அந்த நிறைய கார் கம்பெனிஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. 9 அப்புறம் டாட்டா மோட்டார்ஸை வந்து பயங்கரமாக வந்து க்ரோ ஆன பிறகு அவங்க வந்து இந்த ஃபோர்ட் கம்பெனிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். ஒரு காலத்தில் வந்து கார் பிஸ்னஸே தெரியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி வெளியே அனுப்பின டாட்டா அவர்கள் வந்து ஃபோர்ட் கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் கார் பிஸ்னஸை நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 9 வந்து டேபிள்ஸ் அப்படியே டேர்ன் அரவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா. அந்த அளவுக்கு வந்து அவர் சக்ஸஸ் ஆகி ஃபோர்ட் பிஸ்னஸை வந்து அவர் வாங்குறாரு. முக்கியமாக இந்த ஜாகுவார், லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர் போன்ற மாடல்ஸை வந்து கிட்டத்தட்ட $2.3 billion கொடுத்து அந்த கம்பெனி வந்து அவர் வாங்குறாரு. அப்போது ஃபோர்ட் கம்பெனியோட ஓனரான பில் ஃபோர்டு வந்து சொல்கிறாரு டாட்டா கிட்ட, நீங்கள் வந்து இந்த ஜாகுவார் மாடல்ஸ் வாங்கினது வந்து மிகப்பெரிய ஃபேவர் வந்து எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க, எங்கள் கம்பெனி வந்து நீங்கள் காப்பாற்றி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ட் அவர்கள் வந்து சொல்கிறாரு. இது மட்டும் இல்லை, இந்த ஜாகுவார் மாடல், ரேஞ்ச் ரோவர் மாடலில் டாட்டா வாங்கினது மட்டும் இல்லை, அவங்க வாங்கினதுலேயே மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக வந்து இந்த வெஞ்சரை வந்து அவங்க டேர்ன் ஓவர் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ரேஞ்ச் ரோவர், லேண்ட் ரோவர், ஜாகுவார் மாடல்ஸு மிகப்பெரிய சக்ஸஸாக வந்து மாறிடுச்சு டாட்டா மோட்டர்ஸ்க்கு. அவங்களோட ஃப்ளாக்ஷிப் கார்ஸாக வந்து இந்த மாடல்ஸ் வந்து மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து டாட்டா மோட்டர்ஸோட மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் கார்ஸாக வந்து லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர் மற்றும் ஜாகுவார் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ டாட்டா மோட்டர்ஸோட ஃப்ளாக்ஷிப் கார்ஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு மாரல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து தளர்ந்துடக்கூடாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து எடுத்துங்க, என்னை எடுத்துங்க, நான் வந்து யூடியூப் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சில வீடியோஸ் போகும், சில வீடியோஸ் வியூஸே போகாது. என்னதான் வந்து முக்கியப்பட்ட நம்ம வந்து நல்ல டைட்டில்னு நினச்சி போடுற வீடியோஸு வியூஸே போகாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு போடு வியூஸ் போகாது. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத சில வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ் போகணும். அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனில், ஒரு மோட்டிவேஷனில் வீடியோஸ் வந்து எவ்ரி அதர் டே போட்டுகிட்டே இருக்கணும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து அதை சக்ஸஸ் ஆகும், என்றைக்காவது ஒரு நாள் வந்து ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். பகலாக வந்து வெளியில் ஒர்க் பண்ணாலும் கிடைக்கிற நேரத்தில் ஈவினிங் டைமில் வந்து ஒரு யூடியூப் வீடியோ போட்டு சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனில் வந்து நான் இந்த சேனலை ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பல சக்ஸஸ்ஃபுல் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் பார்க்கும்போது நம்மளை போல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதான் முயற்சி வந்து திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அதை வந்து உண்மைதான். எவ்வளோ நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளில் ஒரு நாள் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்ம மனசில் இருந்துட்டுருக்கணும். அதுக்கான முயற்சிகளை வந்து ஈடுபட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ தளராதிங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறமே நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து இவ்வளோ வேலை தரவங்களாகட்டும், இல்லை வந்து நிறைய படித்தவங்களாகட்டும், கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, என்னடா அவன் அவ்வளோ சம்பளம் இருக்குது எனக்கு இவ்வளோ சம்பளம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை வந்து நான் இவ்வளோ படிச்சிருக்கேனே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியோ எதுலேயும் வந்து தளராதிங்க, மனசை தளராதிங்க, தயவு செஞ்சு தளராதிங்க. நீங்கள் வந்து பாசிட்டிவோட ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து சக்ஸஸ் வரும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு நீட் எக்ஸாம் தயார் பண்ணுறீங்களோ, ஒரு காம்படிஷன் எக்ஸாம் தயார் பண்ணுறீங்களோ, இல்லை சாதாரண எக்ஸாம்ஸ்க்கே தயார் பண்ணுறீங்களோ, உங்கள் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க் வில் நெவர் ஃபெயில், அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தயவு செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ். ஹார்ட் ஒர்க் முன்னாடி லக்கு அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. எது வந்து அவனுக்கு வந்து லக்கில் வந்து ஜெயிச்சிட்டான், அதிர்ஷ்டத்தில் வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிது அப்படியெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை எனக்கு. கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் முன்னாடி வேறு எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகாது, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ டூ யுவர் ஒர்க், மோட்டிவேட்டோடு இருங்க, இன்ஸ்பயர்டாக இருங்க. நெவர் ஏதாவது
எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் ஃபெயிலியரை வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய மனப்பான்மையை வந்து வளர்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த ரத்தன் டாட்டா அவர்களோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டெல் தென் இஸ்லாம் சனி ஆஃப். மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை எவ்ரிவன், தேங்க்யூ, டேக் கேர், குட் நைட், பை, தேங்க்யூ.